அடுத்து யாராவது ஒரு பெண் பாடகரை கூட்டி பேச வைக்கலாமே. கூப்பிடலாமே. கிடாக்குழி மாரியம்மாள், கொட்டு முரசு கோடச்சாமியின் வாரிசு வளர்பிற இவர் சின்னத்திரை தந்த ஃபோக் ஸ்டார் பட்டம், கும்பகோணம் கொழுந்து வெத்தலையே போன்ற பாடல்கள், மாலை நேரத்து மழைக்கால தேநீர் இவர் குரல். சந்ததிகள் தாண்டி எதிர்கால மண்ணுக்கும் மக்களுக்குமாக ஒலிக்க போகும் ஒரு குரல் லக்ஷ்மி சந்துரு அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு பெரிய பெருமூச்சு வருது, ஏன்னா இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் மத்தியில் ரொம்ப சின்னவன் நான். கலைத்துறையில் இவங்க பேர்லாம் போட்ட பத்திரிக்கையில் என்னோடய பேர் வந்ததே நான் பெரிய பாக்கியவதி. ஆமாம், அதுக்கு சரியான அங்கீகாரம் என்னோடய சித்தப்பா கொடுத்துருக்காங்க. சித்தப்பா வந்து நான் ஒரு 8 வயசு 9 வயசு குழந்தையிலேருந்து என்னை தூக்கி வளர்த்தவர். நான் என்ன ட்ரெஸ்ஸு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து என்னை வளர்த்தவர். என்னோட வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதைகள் வந்து நிறைய சோகங்கள் இருக்குது. அந்த சோகத்தில் பெரிய சோகம் வந்து என்னோடய கணவர் இறந்து போயிட்டார். அவருக்காக எனக்கு ஆன் த ஸ்பாட்டில் ஒரு பாட்டு எழுதி உசிரானா இருக்கே உன் மேலதானே உள்ளமெல்லாம் நிறைஞ்சேயே மாமனே உன்னை விட்டு என்ன பிரிச்சும் என்னை விட்டு உன்னை பிரிச்சும் ஆண்டவனும் ஆடுகிறான் அடகம் தானே உசிரானா இருக்கே உன் மேலதானே. இது என்னோட கணவருக்காக. அம்மா, என்னோட மருமகனோட இழப்பு எனக்கு தாங்க முடியலம்மா அப்படின்னு இந்த பாட்டை அவரோட இசையில் எழுதி அவராக என்னை வந்து கூப்பிட்டு பாட வச்சாரு. சித்தப்பா கூட தான் நான் முதல் முறையாக திரைப்படத்தில் ஒரு பாட்டு பாடினேன். அந்த படம் பெரிய அளவில் வெளியில் தெரியலனாலும் இந்த பாட்டு மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். காட்டு ரோசா காட்டு ரோசா வாசம் உள்ள காட்டு ரோசா ஆடி மாசம் ஓடிருச்சு ஆசைந்தான் கூடிருச்சு. இந்த பாட்டு சித்தப்பா தான் எழுதினாரு. நானும் சித்தப்பாவும் இந்த பாட்டை டுவேட்டாக பாடியிருக்கோம். என்னோடய வளர்ச்சியில் சித்தப்பாவுக்கு நிறைய பங்கு இருக்குது. எப்போவுமே என்னோடய குடும்பத்தில் நல்லதாக இருந்தாலும் சரி, ஒரு சோகமான விஷயமா இருந்தாலும் சரி, அது சித்தப்பா இல்லாமல் அது நடக்காது. எப்போவுமே அதில் முன்னாடி வந்து நிற்பார். எனக்காக நிறைய நன்மைகள் செஞ்சுருக்காரு. அவரோட இந்த வளர்ச்சிக்கு வந்து என்னை மாதிரி வளர்ந்து வரும் கலைஞர்கள்லாம் அவரை பார்த்து ஒரு எடுத்துக்காட்டாக நான் அதாவது வாழ்க்கையில் எப்படி முயற்சி பண்ணணும், அந்த முயற்சி வந்து எந்த அளவு ஒரு எட்டி போனாலும் சரி அந்த முயற்சியை வந்து விடாமல் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சித்தப்பா ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. வேறு எதுவும் பெருசாக எனக்கு பேச தெரியல. ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வரவழைச்சு எனக்கும் சரியான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த என்னோட சித்தப்பா சித்தி ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி. உங்களுடைய பாடலை கேட்டோன்னே எனக்கு வந்து பிரைவேட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண ஃபீல் வந்துச்சு. ஏன்னா இந்த பாடல்கள் எல்லாம் வந்து பிரைவேட் பஸ்ஸில் ஸ்கூலில் கேட்டு பாடல் மாதிரி கேட்க போறப்பா கண்டிப்பா. நீங்க தான் பாட போறீங்களா? இல்லை, ஓகேக்கா, சாரிக்கா.